சூப்பர் என்டர்டைன்மெண்ட் வழங்கும் வாரக் ராஜா இயக்கத்தில் பரோல் திரைப்படம் நவம்பர் 11 முதல் திரையரங்குகளில். பொருளாதார ரீதியில் நலிந்தோருக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கும் சட்டத்திருத்தம் செல்லும். உச்சநீதிமன்றத்தில் 5 நீதிபதிகள் கொண்ட அரசமைப்பு அமர்வில் 3 பேர் ஆதரவாகவும் 2 எதிராகவும் தீர்ப்பு. 10% இடஒதுக்கீடு அரசமைப்பு சாசனத்தின் அடிப்படையை மீறவில்லை என நீதிபதி தினேஷ் மகேஸ்வரி கருத்து. பட்டியலின பிற்படுத்தப்பட்ட ஏழைகளை 10% இடஒதுக்கீட்டில் சேர்க்காமல் விடுவது பாகுபாடானது என நீதிபதி ரவீந்திர பட் கருத்து. உயர் வகுப்பினருக்கான இடஒதுக்கீடு சமூக நீதி போராட்டத்தில் பின்னடைவு என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிக்கை. சமூக நீதிக்கு எதிரான தீர்ப்பு என வைகோ, திருமாவளவன், ராமதாஸ், முத்தரசன், தினகரன் உள்ளிட்டோர் கருத்து. பத்து விழுக்காடு இடஒதுக்கீடு உச்சநீதிமன்றத்தின் சிறப்பான தீர்ப்பு என பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை வரவேற்பு. தீர்ப்பை வரவேற்பதாக காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் அறிக்கை. 10% இடஒதுக்கீடு விவகாரத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும், முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் பேட்டி. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு April 6 11ஆம் வகுப்பு தேர்வு March 14 தொடங்குவதாக அறிவிப்பு. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு March 13 தொடங்கி April 3 வரை நடைபெறும் என்று அமைச்சர் மகேஷ் பேட்டி. மதுரையில் பாதாள சாக்கடை பணியின்போது மண் சரிவில் சிக்கிய ஒப்பந்த தொழிலாளி உயிரிழப்பு. 4 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு உடல் மீட்பு. சிறைபிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் 14 பேரை 10 நாட்கள் சிறையில் அடைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். மனித கழிவுகளை மனிதனே அள்ளுவதை தவிர்க்க தேவையான இயந்திரங்கள் வாங்கப்பட்டுள்ளனவா? அரசு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. திருச்சி கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே உள்ள பழைய இரும்பு பாலத்தை உடைக்கும் பணி தொடங்கியது. 2018 பெய்த கனமழையின் போது இரும்பு பாலம் வலுவிழந்ததால் நடவடிக்கை. 11ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு, சென்னை வானிலை மையம் அறிவிப்பு. புதுச்சேரி பாஜக ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் சட்டப்பேரவை வாயிலில் உண்ணாவிரதம். தொகுதியில் வளர்ச்சிப் பணிகள் நடைபெறவில்லை என புகார். எகிப்து பருவநிலை உச்சிமாநாடு. சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற வாழ்க்கை முறை என்ற தலைப்பில் அரங்கு அமைத்துள்ள இந்தியா. இலங்கையிலிருந்து 306 அகதிகளுடன் சென்ற கப்பல் பிலிப்பைன்ஸ் கடலில் பழுதடைந்து தத்தளிப்பு. பெண்கள், முதியவர்கள், குழந்தைகள் கப்பலில் இருப்பதாக தகவல். பாலியல் புகாரில் ஆஸ்திரேலியாவில் கைதான இலங்கை கிரிக்கெட் வீரர் குணத்திலகாவிற்கு வலுக்கிறது சிக்கல். எந்தவித போட்டியிலும் விளையாட முடியாதபடி இடைநீக்கம் செய்ய இலங்கை கிரிக்கெட் வாரியம் முடிவு. சூப்பர் என்டர்டைன்மெண்ட் வழங்கும் வாரக் ராஜா இயக்கத்தில் பரோல் திரைப்படம் நவம்பர் 11 முதல் திரையரங்குகளில்.